வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன வயசுலேருந்தே ஐயப்ப சாமியை கும்பிடக்கூடிய பக்தர்களில் நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயப்ப சாமியுடைய கால்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கு? ஐயப்ப சாமியுடைய கால்களை சுற்றி ஒரு பெல்ட் இருக்குதே, அந்த பெல்ட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். இதில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய புரளிகளை சொல்லுவாங்க. அதாவது ஐயப்ப சாமியுடைய கால்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பட்டையானது ஒரு நாள் அவுந்து விழுந்துரும், அப்படி விழக்கூடிய சமயத்தில் இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப சாமியுடைய அப்பா பந்தளராஜா ராஜசேகர பாண்டியன் தான் இந்த ஒரு பெல்ட்டை ஐயப்ப சாமியுடைய கால்களை சுற்றி கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஒரு பெல்ட்டை ஐயப்ப சாமியுடைய கால்களை சுற்றி அவர் கட்டினார்னு கேட்டா, ஐயப்ப சாமி சபரிமலை மேலே 18 படி மேலே கோயில் வாங்கி இப்படி தவக்கோலத்தில் உட்கார்ந்துருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை பந்தளராஜா தன்னுடைய மகனை ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்காக சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு வருவாரன்னும், அப்படி வரும்போது நம்ம அப்பா நம்மளை வளர்த்த தந்தை வராறேன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக ஐயப்ப சாமி அந்த தவக்கோலத்தில் இப்படி கால்களை ஒட்டி வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தவக்கோலத்திலிருந்து எந்திரிச்சு தன்னுடைய தந்தைக்கு அவர் மரியாதை செலுத்த போனாராம். ஆனால் எந்த ஒரு சமயத்திலையும் தன்னோட மகனோட அந்த தவமானது களையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பந்தளராஜா ராஜசேகர பாண்டியன் தன்னுடைய மகனுடைய காலை சுற்றி இப்படி அந்த பெல்ட்டை கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படும். அது மட்டும் இல்லை, ஒரு சமயத்தில் அப்படி ஐயப்ப சாமி பந்தளராஜாவை பார்த்து எந்திரிக்கும் போது தூரத்தில் இருந்தே பந்தளராஜா தன்னுடைய அங்க வஸ்திரத்தை எடுத்து வீசினாருன்னும், அது ஐயப்ப சாமியை எந்திரிக்க விடாமல் அவருடைய கால்களை கட்டிக்கிருச்சு இப்படின்னு நிறைய விதமான தகவல்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? ஐயப்ப சாமியுடைய கால்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சில பேர் இந்த விஷயத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் ரொம்ப விரிவா தெள்ள தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஐயப்பனுடைய கால்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டுக்கு பேரு யோகப்பட்டம் அப்படின்னு சொல்றாங்க. யோகப்பட்டம், அது ஏன் ஐயப்ப சாமிக்கு அந்த யோகப்பட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு பெல்ட் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ஐயப்ப சாமிக்கு மட்டும் கிடையாது, நரசிம்மமூர்த்தியுடைய சிலைகள்லையும் இந்த யோகப்பட்டத்தை நம்மளால பார்க்க முடியும். பெருமாள் கோயில்களுக்கு போகும்போது அங்க சுதர்சனருடைய சன்னதிக்கு பின்புறமாக யோக நரசிம்மர் உட்கார்ந்திருப்பாரு. அவருடைய கால்களும் ஐயப்ப சாமியுடைய கால்களை போலவே இப்படி குத்த வச்ச மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பாரு. அவருடைய கால்களை சுற்றியும் இந்த யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கும். இன்னும் சில இடங்களில் தட்சிணாமூர்த்தி சாமியுமே யோக வடிவத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இப்படியான யோக பட்டங்கள் கட்டப்பட்டிருக்க விஷயங்கள் இருக்குது. சில இடங்களில் பிள்ளையாரப்பா கூட யோக நிலைமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கும் இந்த யோக பட்டமானது கட்டப்பட்டிருக்கும். ஸோ யோக நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்குமே இப்படி யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கு. அதுலயும் சபரிமலை ஒரு மகா யோக பீடம், ஐயப்ப சாமி ஒரு மிகப்பெரிய யோகீஸ்வரர் அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த சிலையில எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் கரெக்டா அந்த யோக பட்டத்தோட தான் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. சரி, தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய யோக நிலைமையில இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு இப்படியாக யோக பட்டம் கட்டுறாங்கன்னு சொன்னா அது சாமிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா? உண்மையாகவே யோக கலையில இப்படிப்பட்ட பட்டம் கட்டக்கூடிய வழக்கம் இருக்குதா, இல்ல இது சாமிகளுக்கு மட்டும்தான் உரித்தானதா அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையாகவே யோக கலையில் யோக பட்டாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனமே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசனம் வழக்கத்துலையும் இருக்குது. அதாவது நம்முடைய ரெண்டு கால்களும் நிலத்தில் மிதித்த மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் நம்முடைய முதுகுத்தண்டானது 90 டிகிரி ஆங்கிளில் நேராக இருக்கணும். அப்படி ஒரு யோக கலையை செய்கிறதுனால குண்டலினி சக்தியை எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வித்தைகளில் நம்ம கைதேறதுக்கு இந்த ஆசனமானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யோக பட்டாசனம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு ஆசனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சாட்சிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா இருக்கு. ஸ்ரீ தத்துவ நிதின்னு சொல்லிட்டு ஒரு பழமையான கன்னடத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த புஸ்தகமானது மைசூர் மகாராஜாவால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து 17ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த மைசூர் மகாராஜா நிறைய கலைகளில் வித்தகராக இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட இந்த மாதிரியான புத்தகங்களை எழுதியிருக்காரு.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வெவ்வேறு சித்திரங்களை அவர் தீட்டியிருக்கிறாரு. அதில் யோக கலையிலையும் ஒவ்வொரு யோக கலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சித்திரமாகவே அவர் கொடுத்துருக்காரு. அதில் தான் யோக பட்டாசனம்னு சொல்லப்படக்கூடிய இந்த கலையும் எப்படி செய்யப்படுது அப்படிங்கிறத அவர் சித்திர வடிவமாகவே நமக்கு கொடுத்துருக்காரு. சாதாரண மனிதர்களால் ரொம்ப நேரத்துக்கு இப்படி அவங்களுடைய ரெண்டு பாதத்தை மட்டும் தரையில் ஊன்றிக்கிட்டு 90 டிகிரி ஆங்கிளில் அவங்களுடைய முதுகுத்தண்டை வச்சு இந்த கலையை ரொம்ப நேரத்துக்கு செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதுக்காகத்தான் யோக பட்டாசனம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கால்களை சுற்றி கட்டக்கூடிய இந்த யோக கலையானது காலங்காலமாகவே இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐயப்ப சாமி யோகீஸ்வரர், யோகத்துக்கே ஈஸ்வரர், யோக கலைக்கே அதிபதினு சொல்லும்போது அவருக்கும் இப்படி உட்கார்ந்து ஆசனம் பண்ணுறதுக்கு அந்த யோக பட்டாசனம் கண்டிப்பாக தேவைதானா? எந்த யோக பட்டம் இல்லாமலே அவரால் அந்த ஆசனம் பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அது ஒரு வழக்கமாகவே இந்த ஒரு ஆசனம் பண்ணும்போது அந்த யோக பட்டத்தை வைக்கக்கூடிய வழக்கமானது மனிதர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி யோக நரசிம்ம மூர்த்தி ஹம்பிங்கிற இடத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய நரசிம்மருடைய சிலைக்கே மிகப்பெரிய யோக பட்டத்தை கட்டி வச்சிருப்பாங்க. இப்படி மூர்த்திகளுக்கு, யோக வடிவில் இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு யோக பட்டத்தை கட்டக்கூடிய வழக்கமானது நம்முடைய சம்பிரதாயத்தில் காலங்காலமாகவே இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி யோக கலையின்படி தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிக்கு யோக பட்டம் கட்டப்படுது அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னால இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது ஒரு தெய்வமானது அவருடைய இடது தொடையோ வலது தொடையோ மடக்கி வச்சு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய சாஸ்திரப்படி இடது தொடையானது மனைவிக்கு உரித்தான தொடை, மனைவி வந்து அமரக்கூடிய தொடை அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் இடது தொடையை மடக்கி இடது காலம் மடக்கி உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தன்னுடைய மனைவிக்கான ஆசனமாக அந்த இடது தொடையை கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் வலது தொடைன்னு சொல்லப்படக்கூடியது மகள்களுக்கு, மருமகள்களுக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் உரித்தான தொடை. ஆனால் குறிப்பாக இடது தொடையானது மனைவி, காதலி இவங்களுக்கெல்லாம் உரித்தான தொடைன்னு சொல்லப்படுது. ஐயப்ப சாமி நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால அவருடைய ரெண்டு தொடைகளுக்குமே வேலை இல்லை. மனைவியும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது, எந்த வாரிசும் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் அவர் தன்னுடைய ரெண்டு தொடைகளையும் யாரும் அமர்வதற்கு ஆசனம் கொடுக்காத மாதிரி ரெண்டு தொடைகளையும் கட்டி இப்படி யோக பட்டத்தை கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா இந்த கருத்துல தான் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னு சொன்னா ஆரியங்காவு கோயிலையும் அச்சங்கோயிலையும் ஐயப்ப சாமிக்கு மனைவிமார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆரியங்காவுல தேவி இருக்கக்கூடியது எந்த பக்கம்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயப்ப சாமிக்கு இடது பக்கத்துல தேவி இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல ஆரியங்காவுலையும் ஐயப்ப சாமியுடைய தொடையானது கட்டப்பட்டிருக்கும். ஆனா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி ரெண்டு தொடைகளும் கட்டப்பட்டிருக்காது. அவருடைய இடது தொடை மட்டும் கட்டப்பட்டிருக்கும், வலது காலானது கட்டப்பட்டிருக்காது. இடது தொடையிலிருந்து வரக்கூடிய அந்த பட்டமானது அவருடைய இடுப்பை சுத்தி வந்து ஒரு பட்டமாக அமையும். இந்த பட்டத்துக்கு பேரு யோக பட்டம் கிடையாது, தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய யோக பட்டம் கிடையாது. இந்த பட்டத்துக்கு பேரு வீரப்பட்டம்னு சொல்றாங்க. ஆனா இதுல சந்தேகம் என்னன்னா தன்னுடைய இடது பக்கத்திலேயே ஆரியங்காவுல சாமி தன்னுடைய மனைவியை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவருடைய இடது தொடையை அவர் கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவிக்கு அவர் ஆசனத்தை இடது தொடையில கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் அச்சங்கோயில பார்த்தோம்னா அச்சங்கோயில ரெண்டு மனைவிகளோட பூரணா புஷ்கலா தேவிகளோட சாமி காட்சி கொடுப்பாரு. அந்த இடத்துலயும் அவருடைய இடது தொடை கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா ரெண்டு மனைவிகள் இருந்தாங்கன்னா ரெண்டு தொடைகளும் கண்டிப்பா கட்டப்படாமல் இருந்திருக்கணும். ஆனா அங்கேயுமே அவர் வீரப்பட்டம் தரிச்சு தான் காட்சி கொடுக்கிறாரு. இதனால ஐயப்ப சாமியை பொறுத்த வரைக்கும், சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும், அந்த பட்டமானது அவருடைய தொடைகள்ல ஏதாவது ஒரு தொடையையோ ரெண்டு தொடையையோ எந்நேரமும் கட்டியே வச்சிருக்கு. அவருக்கு மனைவிமார்கள் இருந்த சமயத்திலையும் கூட அப்படிங்கிறதுனால அந்த யோக பட்டமானது மனைவி இல்லை, நித்திய பிரம்மச்சாரி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கட்டப்பட்ட பட்டை அப்படிங்கிறத நம்மளால ஒத்துக்க முடியல. அதே சமயத்துல இந்த படத்தை பாருங்க. இதுல யோக நரசிம்மர் யோக பட்டம் தரிச்சிருந்து அவருடைய ரெண்டு கால்களும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையில கூட தன்னுடைய இடது தொடையில லட்சுமி சாமியை வச்சு யோக லட்சுமி நரசிம்மராக அவர் காட்சி கொடுக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.